Hi friends, welcome to Jabatorium again and எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து விழுப்புரமில் பார்க்க போகிறோம். ஸோ விழுப்புரமில் என்ன ஜாப்னா மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் கேட்குறாங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்னால் நர்சஸ், அனஸ்தசிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு லேப் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நாலு விதமான ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது கரண்ட்டாக. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க. ஸோ அந்த ஜாப் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இஎஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ திருச்சி ட்ரங்க் ரோடு விழுப்புரமில் வந்து இஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போகிற வழியெல்லாம் நினைக்கிறேன். விழுப்புரமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் கேட்குறாங்க. ஸோ நாலு ஜாப் அவைலபிளாக இருக்குது கரண்ட்டாக, இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ நீங்கள் நர்சிங் முடிச்சுட்டு ஏதாவது பக்கத்தில் சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் மூவ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எமர்ஜென்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து எல்லா இல்னஸையும் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க நார்மல் நர்ஸோட வேலை தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே நர்சிங் வந்து மூவ் ஆகணும், ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே மூவ் ஆகிடுங்க. ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி தருவாங்க, நல்ல சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன். லேப் டெக்னீஷியன் வந்து நீங்கள் ஏதாவது லேப் டெக்னீஷியனாக இதுக்கு மாதிரி ஒர்க் பண்ணனாலும் பரவாயில்ல. ஸோ டிகிரி, லேப் டிகிரி, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே போய்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ட்ரை பண்ணும்போது இன்னும் வழக்கமாக லேப் டெக்னீஷியன்ஸ் பண்ணுறது தான். ஸோ சாம்பிள் அனலைஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் லேப் எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் லேப் டெக்னீஷியன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கேட்குறாங்க. ஸோ இது வந்து அதே இஎஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ தேர்ட் வந்து ஃபார்மசிஸ்ட். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபார்மசியில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ நீங்கள் டிஃபார்ம் அது மாதிரி எதனா முடிச்சிருந்தீங்கன்னா டிஃபார்ம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரைனியாக கூட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா சேலரி, ட்ரைனினா அவங்க சொல்கிறது தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி வந்து மெடிசின்ஸை வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்பப்போ பார்த்து கொடுக்க தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து டைம்லி, அதுக்கப்புறம் டைம்லி வந்து பார்க்கணும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்தெந்த மெடிசின்ஸ்லாம் முடியுது, எந்தெந்த மெடிசின்ஸ்லாம் வந்து இப்போது ஸ்டாக் வேணும், அதெல்லாம் செக் பண்ணுறோம். ஸோ அதை மாதிரி செக் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கிற பர்சனாக வந்து பிஃபார்ம் முடித்தவங்க போய் இந்த ஃபார்மசிஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வந்து அனஸ்தசிஸ்ட். ஸோ அனஸ்தசிஸ்ட்டுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பண்ணலாம். ஆனால் பட் கேட்குறது வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அனஸ்தீஷியாவில் மாஸ்டர் டிகிரிஸ் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா போதும், நீங்கள் தாராளமாக போய் இங்கே அனஸ்தசிஸ்ட்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டே டு டே டே ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நீங்கள் வழக்கமாக பண்ணுற அனஸ்தீஷியா சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இந்த நாலு ஜாப் சொன்னோம் இல்லையா, ஸோ இதுக்கு எது எப்படி அப்ளை பண்ணலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லா ஜாபும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் நான் என்னோடய வெப்சைட்டுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஜாப்லாம் வந்து எந்தெந்த எப்படி அப்ளை பண்ணலாம் எந்தெந்த ஜாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிலே இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய வெப்சைட் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ நீங்கள் என்னோடய வெப்சைட் உள்ளே போய்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்றதும் ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணுன்னா டைரெக்டாக போய்ட்டு உங்கள் ரெசியூமேவை ஹாஸ்பிட்டலில் கொடுங்க. அப்படி இல்லைனா இந்த ரெசியூமேவை, அப்டேட்டட் ரெசியூமேவை இங்கே ரெண்டு இமெயில் ஐடி இருக்குல்ல அதுக்கு அனுப்பி விடுங்க. இந்த இமெயில் ஐடி உங்களுக்கு கிடைக்கணும்னா என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, அங்கே போய்ட்டு என்னோட இந்த இமெயில் ஐடிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஎஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஸோ வந்து சின்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கிளினிக்கில் வச்சு கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி போனோன்னா திருச்சி ட்ரங்க் ரோட்டில் இருக்குது விழுப்புரமில். ஸோ நாலு ஜாப் சொல்லியிருக்கேன், ரெஜிஸ்டர் ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசிஸ்ட், லாஸ்ட் வந்து அனஸ்தசிஸ்ட். ஸோ இந்த நாலு ஜாப் இருக்குது. ஸோ இது உங்கள் நீங்கள் நான் தான் மெடிக்கலே படிக்கலையே எனக்கு எப்படிங்க தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது மெடிக்கல் படிச்சிருக்கலாம், அவங்க வேலைக்கு தேடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால வந்து நாலு பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம எதையோ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், வாட்ஸ்அப்பில் கண்டதாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல விஷயத்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க யூஸ் ஆகும் இந்த விஷயம்லாம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொல்கிற ஜாப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஜாப்ஸ் நான் போட போட உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிற ஜாப்ஸ்லாம் வந்து சொல்கிற ஜாப் நான் புது புது ஜாப்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஜாப்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதேமாதிரி டிப்ஸும் அப்பப்போ சொல்கிறேன், எப்படி எப்படி நீங்கள் என்னென்ன ஜாப்ஸ் வேணுன்ற டிப்ஸும் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக, நீங்கள் ஜாப் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் போடுற ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.